வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போக்கர் ஃபேஸ் வெப்சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 8 தான். இதுக்கு முன்னாடி வந்திருக்க 7 எபிசோட் நீங்க பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன், மேலையும் பிளேலிஸ்ட் டாக் பண்ணி வச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இது உங்க மிஸ்டர் திரை தமிழன் வெப்சீரிஸ். நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப ஊருக்கு வெளியில இருக்க ஒரு பணக்கார வீடை கட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசான ஆம்பளை ரொம்ப தத்து தடுமா நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரை பாத்துக்கிட்டே பின்னாடியே ஒரு பொம்பளை வரா. அவ அந்த நடந்து போற ஆம்பளைய பார்த்து, மேக்ஸ் நீ அவசரப்படாத, சொல்றது புரிஞ்சுக்க, எதுவா இருந்தாலும் பேச்சு தீர்த்துடலாம் அப்படிங்கிறா. ஆனா அந்த வயசான ஆம்பளை அப்படியே அந்த பொம்பளைய பாத்துட்டு டக்குன்னு போய் அந்த பில்டிங்ல இருந்து எகிரி குதிக்கிறாரு. கீழே உளுந்து மண்டை அடிபட்டு ஸ்பாட்லயே செத்துறாரு. அந்த பொம்பளை அந்த வயசான ஆம்பளைய பாத்துக்கிட்டே இருக்கிறா. இப்ப வேறொரு இடத்த கட்டுறாங்க. அங்க ஆர்த்தர் ஒரு மினியேச்சர் மான்சர் பொம்மை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வெளியில வண்டி வர சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு வயசான பொம்பளை காட்டினாங்களே அந்த பொம்பளை தான். இந்த பொம்பளையோட பேர் லாரா. இவ ஒரு பெரிய சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர். அவ ஆர்த்தரை பார்த்துட்டு, எத்தனை நாள் ஆர்த்தர் நீ இங்கே இருக்க போற, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷமா இங்க இருக்கிறியா, நீ போனதுக்கு அப்புறம் எனக்கும் சரி இந்த இறந்து போன மேக்ஸுக்கும் சரி ஏதோ ஒரு பெரிய கை உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. நானும் மேக்ஸும் நல்லாதான் இருந்தோம், சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா எங்க கல்யாண வாழ்க்கை சிறப்பா போகல, அதனால அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப எங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை வந்துருச்சு. அந்த சண்டேல நான் அவனை புடிச்சு கோமா தட்டிட்டேன். அந்த கோவத்துல மன உடைஞ்சுதான் அவன் என் வீட்டு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். அவனா தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அவன் இறப்புக்கு காரணம் நான் தான். அதனால அவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் தோணுது. எனக்கு நீ ஒரே ஒரு உதவி பண்ணு, இங்க உயிர் உள்ள மாதிரி ஏகப்பட்ட பொம்மைகள் நீ செய்யல, அதே மாதிரி மேக்ஸோட உருவத்தையும் செஞ்சு கொடு, அதை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும். இது கேட்கறதுக்கு ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் சரி, என்னோட கோவத்தினாலதான் மேக்ஸ் அன்னைக்கு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்தான். அதுக்கு பிராச்சித்தமா மேக்ஸ் உருவத்தை என் வீட்டுல வச்சு அவங்க கிட்ட ரெகுலரா மன்னிப்பு கேட்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு அதை பண்ணி தரியா பிளீஸ் போறேன். நீ பண்ணது ஒரு பெரிய தப்பு. அந்த ஃபுட்டேஜோட காப்பி நம்ம கம்பெனியோட சர்வர்ல தான் இருக்கு. நான் கண்டிப்பா அதனால போலீஸ்ட்ட கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீ எப்படி ஆர்த்தர்ட்ட பேசு. இது எப்படி நீ ஆர்த்தர்ட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ சொல்லிதான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்ப மேக்ஸ் டக்குன்னு அவன் கைய பார்த்து, என்னால என் கைய உணர முடியல, இந்த டீல் என்ன கலந்திருக்க அடி பாவி
லாரா சொன்ன மாதிரி அந்த ரூஃப்ல விழுந்து சாகுறா. லாரா நேரா போய் மேக்ஸோட கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி அவங்க கம்பெனி சர்வருக்குள்ள போறதுக்காக மேக்ஸோட ஐடியை என்ட்ரி பண்றான். ஆனா அந்த என்ட்ரி கொடுக்கறப்ப ஃபேஸ் ஐடி கேக்குது, நம்ம முகத்தை கேமரால காட்டணும், அப்பதான் அந்த கிளவுட் டிரைவ் ஓபன் ஆகும். லாரா குடுகுடுன்னு அங்க உழுந்து கிடக்குற மேக்ஸ பாக்குறான். மேக்ஸோட முகம் பயங்கரமா சதஞ்சிருக்கு. இதனாலதான் லாரா ஆத்தர்ட்ட போய் மேக்ஸ் மாதிரிய ஒரு பொம்மையை கேட்டிருப்பான். கம்ப்யூட்டர்ல அந்த பொம்மையோட முகத்தை காட்டி அந்த சர்வருக்குள்ள போறான். போயிட்டு 1989 எடுக்கப்பட்ட ஒரு படத்தோட பிகைண்ட் தி சீன் வீடியோ சில இருக்கு, அதுல ஒரு வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிட்டு அந்த வீடியோ நம்பரை அப்படியே அவ கம்பெனியோட பேஸ்மெண்ட் போன் பண்ணி அந்த வீடியோ நம்பரை சொல்லி அதோட ரீல் எங்க இருக்கு அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு போன்ல சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற அந்த மேக்ஸோட பொம்மையை பார்த்து நகலா சிரிக்கிறா. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி காட்டுறாங்க, அதே ஊர்ல இருக்க ஒரு பார்பர் ஷாப்ல நம்ப சார்லி இருக்கிறான். அந்த பார்பர் ஷாப்ல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சகஜமா பேசிக்கிறாங்க, ஒருத்தர் புரிந்து பேசிக்கிறாங்க. இதை சார்லி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க சொல்றது எல்லாமே பொய்ங்கிறது அவளுக்கு தெரியும். முன்னாடி இவளுக்கு முன்னாடி யாராவது பொய் சொன்னாங்கன்னா டக்குன்னு வாயை திறந்து சொல்லிடுவா, நீ பொய் சொல்றேன். ஆனா இப்ப இவளோட ஒரு கண்ணு தான் கண்ணாமின்னான் சிமிட்டுது. அப்ப அந்த பார்பர் ஷாப் நடத்துற நம்ம சார்லியை பார்த்து ஒரு பேக் நிறைய முடிய கொடுத்து இதை போய் ஊருக்கு வெளியில ஆர்த்தர் ஒருத்தர் தங்கியிருப்பாரு அவட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற. சார்லியும் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஆர்த்தரை பார்க்கதான் போறாளே. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில கதவை தட்டிட்டு இருக்கான். அங்க ஒரு பொம்மையை பார்த்து பயங்கரமா மிரண்டான். அது அந்த ஆர்த்தர் செஞ்ச மான்ஸ்டர் பொம்மை தான். அப்ப ஆர்த்தர் உள்ள இருந்து வந்து நீ யார் மாமன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சார்லி உங்ககிட்ட இந்த முடியலை கொடுத்துட்டு வர சொன்னாங்க இந்தாங்க அப்படிங்கிறான்.
அந்த ஆர்த்தரோட மாதிரி சோகமா கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. சார்லி அதை பார்த்துட்டு, என்ன மன்னிச்சுங்க, நான் கொஞ்சம் லிமிட் மீறேன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்க ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த ஆர்த் சமீபத்துல என் ஃப்ரெண்டு மேக்ஸ் இறந்துட்டான், அவனுக்கு அந்த இறுதி சடங்கு நடந்துச்சு, அதை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன், என் ஃப்ரெண்டு நினப்பாவே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை சார்லி கேட்டுட்டு, நீங்க தப்பா எடுத்துக்கலாம், நான் உங்க கூட உட்காந்துக்குவா, ஏன்னா நீங்க தனியா இருக்க மாதிரி தெரியுது, உங்ககிட்ட இருக்க சோகத்தை என்கிட்ட சொல்லுங்களேன், நான் கேட்டுக்கிறேன்னு அந்த ஆர்த்தர் கூட பேச ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல சார்லி ஆர்த்தரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஆர்த்தர் சார்லி அவரோட செட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா ஆர்த்தர் அவர் கையில ஏகப்பட்ட பொம்மையில செஞ்சு வச்சிருக்காரு. சார்லி எல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் என்னது, எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஆர்த்தர் சொல்றாரு, நான் 80களிலும் 90களிலும் ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர், அப்ப எடுக்கிற இந்த நான் ஃபிக்ஷனல் படங்களுக்கு எல்லாம் நான் தான் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் உருவாக்கி கொடுப்பேன். இப்பதான் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ஏகப்பட்டது வந்துருச்சு, ஈஸியா பண்ணிடுறாங்களே, ஆனா எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது, கையிலே தான் நீங்க யோசிக்கிற கேரக்டர் பண்ணணும், அந்த மாதிரி செஞ்ச கேரக்டர் தான், ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த தொழில விட்டுட்டேன், இப்ப அதை பண்றது கிடையாது, வீட்டுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சார்லி அவரை பார்த்து, வீட்டுக்குள்ளேயே தனியாவா இருக்கீங்க, உங்களுக்கு வேலைக்கு ஏதாவது ஆட்கள் வேணுமா, நான் சும்மா தான் இருக்கிறேன், எனக்கு அந்த பார்பர் ஷாப்ல வேலை பார்க்கவே பிடிக்கல, நான் வேணும் உங்க கூட சேர்ந்துக்குவா அப்படின்னு சொல்றா. ஆர்த்தரும் தாராளமா இருந்துக்கமா அப்படிங்கிறாரு. அப்படியே ஒரு வாரம் போயிருது. இந்த சார்லி ஆர்த்தரும் ரொம்ப நல்லா சகஜமா பழகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஆர்த்தரை பார்க்க இந்த லாரா வரா. ஆரம்பத்தில் ஒரு சீனை காட்டாங்களே, அந்த சீன் தான் இது. லாரா நேரா போய் ஆர்த்தர் கிட்ட, மேக்ஸ நான் திட்டினதுனாலதான் மேக்ஸ் பில்டிங்ல இருந்து குதிச்சு இறந்து போயிட்டான், அது எனக்கு ஒரு பெரிய மனக்குறையா இருக்கு, அதனால மேக்ஸ் கிட்ட பார்த்து நான் மன்னிப்பு கேட்க நினைக்கிறேன், சோ எனக்கு மேக்ஸ் மாதிரி ஒரு உருவ பொம்மை செஞ்சு கொடு அப்படின்னு கேக்குறான். இத சார்லி பாத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா சார்லிக்கு இந்த லாரா சொல்றது பொய்ங்கிறது தெரியுது. அந்த லாரா இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சார்லி நேரம் ஆர்த்தர்கிட்ட போய், இந்த பாரு ஆர்த்தர், உங்களுக்கு அந்த பொம்பளை லாராக்கு நடுவில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப வந்து உங்க ஃப்ரெண்டான மேக்ஸ் இவ திட்டதுனால எகிரி குச்சி இறந்தான்னு சொன்னா பாத்தீங்களா, அது முழுக்க முழுக்க பொய், ஏன் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க, யாராவது பொய் சொன்னாங்கன்னா என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், அதை வச்சுதான் சொல்றேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்த்தர் அவர் சொல்றது பொய்யோ உண்மையோ, ஆனா பயங்கர வேதனையில இருக்கா, அந்த வேதனையை போக்குறதுக்கு அவளுக்கு அந்த மேக்ஸ் பொம்மையை செஞ்சு கொடுத்தோம்னா கொடுப்போமே, எனக்கும் கொஞ்சம் பொழுது போகும்ட்டு நேரா போய் மேக்ஸோட பொம்மையை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப சார்லி அங்க இருக்க பழைய போட்டோ எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆர்த்தர் கிட்ட, நீங்க மேக்ஸ் லாரா எல்லாம் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸா, ஆனா சமீபத்துல உங்களை நான் வெளியில பார்க்கவே முடியலையே, இந்த மேக்ஸ் லாரா வந்தானா அந்த எல்ஏஎம்ங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க, நீங்க அங்க இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஆர்த்தர் சொல்றாரு, நான் ரொம்ப நாளா ஆர்ட் டைரக்டர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன், முத முதல்ல நான் படத்தை டைரக்ட் பண்ண முடிவு பண்ணேன், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான், அந்த படத்தோட கதைப்படி கடலுக்கு நடுவில் இருக்க மான்ஸ்டர் இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வரணும், அதுக்காக நாங்க செட் வேலை பார்த்திருந்தோம், ஒரு சின்ன தண்ணி தொட்டி கீழே அந்த மான்ஸ்டர் மாதிரி பொம்மையை செட் பண்ணிட்டு அதுக்குள்ள லில்லின்னு ஒரு நடிகையை இறக்கிட்டோம், அவ கீழே போறப்ப அந்த மான்ஸ்டர் பொம்மை அப்படியே லில்லியை பிடிச்சி இருக்கும், சப்போஸ் லில்லியால மூச்சுட முடியல இல்ல வேற ஏதாவது பிரச்சனை ஆனிச்சுன்னா அவ கையில இருக்க ஒரு பட்டன் அமுக்குவா, பின்னாடி இருக்க ரெட் லைட் எரிய ஆரம்பிக்கும், எங்களுக்கு புரிஞ்சிடும் லில்லிக்கு பிரச்சனைட்டு, டக்குனு சீனை கட் பண்ணிட்டு அந்த லில்லியை மேல தூக்கிடுவோம். இதான் ஷாட். ஆனா லில்லியால மூச்சு பிடிக்கவே முடியல, ஷாட் போய்கிட்டே இருந்துச்சு, ரீடேக் அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு, இதனால எல்லாருமே வெறுத்து போயிட்டோம், அந்த ஒரு ஷாட் அனை ஃபுல் டே எடுத்துக்கிட்டு இருந்தோம், அந்த கடுப்புல நான் லில்லியை பிடிச்சி கண்ட பண்ணி கத்தி விட்டேன், அதை கேட்டுட்டு லில்லி மறுபடியும் ஷாட் ரெடி பண்ண சொன்னா, ஷாட் ரொம்ப சூப்பரா வந்துச்சு, அந்த இடத்துல லில்லியோட பெர்ஃபார்மன்ஸ் நான் அப்படியே வியந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், ஷாட் ஓகே ஆகி கட் பண்ணி தண்ணிக்குள்ள இருக்க லில்லியை தூக்குறப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு லில்லி இறந்து போயிருந்திருக்கு. அப்ப சார்லி கேக்குறா, ஏன் அந்த பொண்ணுக்கு மூச்சடைப்பு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ரெட் லைட் பட்டன் எரிய விடுவாளே, அது ஏன் அவ பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சார்லி, எனக்கு தெரியல, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஷாட்டுக்கு முன்னாடி நான் அந்த லில்லியை கடுமையா திட்டினேன், நான் திட்டினதுனாலதான் அவன் அந்த ஷாட்டை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிருக்கா போல, அதனாலதான் மூச்சடைச்சு இறந்திருக்கா, அவ என்னாலதான் இறந்து போயிருக்கான், ஆனா போலீஸ் கேஸ் எல்லாம் போல சினிமா ஷூட்டிங்ல ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல இறந்தான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க, ஆனா என்னால அந்த குற்ற உணர்வு மீற முடியல, அதனாலதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சினிமா செட்டுக்குள்ளே போல இதே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சார்லி ஆர்த்தர் பார்த்து, இந்த பாருங்க ஆர்த்தர், யாருமே வேணும்னு எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்டாவே இருக்கட்டும், உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப அந்த விஷயம் ரொம்ப கொள்ளுதுன்னா நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுங்க, அந்த நடந்த சம்பவத்தை மறுபடியும் யோசிச்சு பாருங்க, உங்களால எத்தனை தடவை யோசிச்சு பார்க்க முடியுமோ பாருங்க, அங்கே நின்று நேரில் பாக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு பாருங்க, அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சம்பவம் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிரும், அந்த சம்பவத்தோட தான் உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டுறங்கிற நிலைமை வந்துடும், அதுக்கப்புறம் நீங்க அந்த சம்பவத்தை பத்தி பெருசா யோசிக்க மாட்டீங்க, உங்க வாழ்க்கையை தான் வாழ நினைப்பீங்க, முடிஞ்சா நான் சொன்ன ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்த்தருக்கு ஒரு அட்வைஸ் போட்டுட்டு போறா. இதனால ஆர்த்தர் அந்த லேம்ப் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேஸ்மெண்ட்லுக்கு ஆர்சிடி பவுன் கால் பண்றா. இங்க பழைய படங்களோட ரீல்ஸ் எல்லாத்தையுமே பதுக்கி வச்சிருப்பாங்க. அங்க பவுல்னு ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட ஆர்த்தர் பேசுறப்ப பவுலுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன் ஆர்த்தர், உன் வாய்ஸ கேட்டு எவ்வளவு நாளாச்சுடா, பரவாயில்லையே, என்ன மறக்காம இருக்கிய நீ அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆர்த்தர், நீ இன்னும் அந்த சேனல உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கியா, சரி எனக்கு ஒரு உதவி வேணும், நான் ஒரு படம் எடுத்தேன் டிராகன் ஃபிஷ், அதுல ரீல் நம்பர் 166-3234 அது எனக்கு வேணும், கொஞ்சம் கொண்டு வரியா அப்படிங்கிறான். அதை கேட்டோன்னே பவுலு, ஆர்த்தர் அந்த ரீலையா கேக்குற, சரி உனக்காக நான் கொண்டு வரேன், ஒத்துக்கிட்டு போன வச்சிடறாரு. மறுநாள் பவுல் அந்த ரீல் எடுத்துட்டு வரா. அன்னைக்குதான் நம்ம சார்லி அந்த இறந்து போன மேக்ஸோட சிலையை பேக் பண்ணி அவ வண்டியில லோட் பண்ணி வச்சிருக்கா. அப்ப பவுலும் சார்லி மீட் பண்ணிக்கிறாங்க. பவுலு தாயாருங்கிற விஷயத்த
சொல்லிக்கிறான். சார்லியும் தான் ஆர்த்தர் கூட தான் வேலை பாக்குறேன், உங்ககிட்ட ஆர்த்தர் ஒரு சில ரீல் எடுத்துட்டு வர சொல்லிக்கிறா, சரி கொண்டு போய் கொடுங்க, நான் இறந்து போன அந்த மேக்ஸோட சிலையை கொண்டு போய் லாரா கிட்ட டெலிவரி பண்ணிட்டு வரேன் கிளம்புறா. பவுலும் சேரிமான்ட்டு போயிடுறாரு. சார்லி நேரா அந்த சிலை இருக்க பெட்டிய லாரா வீட்டுக்கு முன்னாடி இருக்க தரையில இறக்குறான். அங்க பார்த்தா ஒரு மாதிரி சுண்ணாம்பு கற்களா இருக்கு, அதுல அந்த பாக்ஸ் அப்படியே உட்காந்துக்குது. ரொம்ப சார்லி காண்டாகுது, அப்படியே அடிச்சு புடிச்சு அந்த பாக்ஸ் இழுத்துறான். இந்த பக்கம் இந்த ஆர்த்தர் அந்த லில்லி பொண்ணு இறந்தால அந்த ஷாட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லில்லி பொண்ணால பண்ணவே முடியல, எந்திரிச்சு வந்து என்னால முடியல, சேஃபே இல்ல அப்படிங்கிறா. இதை ஆர்த்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் லாரா வீட்டுக்கு அந்த மேக்ஸோட சிலை வந்துடுது, அதை ஓபன் பண்றா. அப்படியே ஆர்த்தர் தொடர்ந்து அந்த ரீல பாத்துக்கிட்டு இருக்கப்ப யாருமே கவனிக்காத நேரத்துல இந்த லாரா அந்த லில்லி பொண்ணுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா கையில இருக்க பட்டன் அமுக்கிறப்ப பின்னாடி இருக்க ரெட் லைட் எரியும். அந்த ரெட் லைட்டை வச்சுதான் அந்த லில்லி பொண்ணு பிரச்சனை இருக்காங்கிறது புரியும். போய் வேகமா காப்பாத்த முடியும், வெளியில இருக்காங்கனால அந்த ரெட் லைட்டுக்கு வர கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்றா. இதை பார்த்தோன்னே ஆர்த்தருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அப்படி பாவி நீயாடி இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பக்கம் லாரா அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சர்வர்ல இருக்கிற அந்த ரீலோட வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஒரிஜினல் ரீல அவங்க பேஸ்மெண்ட்ல இருக்கு, அதை எடுத்துட்டு வர சொல்லிட்டு பவுலுக்கு போன் பண்ணி சொல்றான். ஆனா பவுல் லாரா கிட்ட சொல்றான், இல்ல மேடம் ஆர்த்தர் அதே ரீல் காப்பி கேட்டார், நான் போய் கொடுத்துட்டு மேடம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம் அப்படிங்கிறான். இது கேட்டும் லாராக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எப்படி நம்ம கம்பெனி ப்ராப்பர்ட்டிய நம்ம கம்பெனில வேலை செய்யாத ஒருத்தர் போய் நீ கொடுக்கலாம் அப்படின்னு கத்துறான். அதுக்கு பவுல், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, ஆர்த்தர் நீங்க மேக்ஸ் எல்லாரும் சேர்ந்தா மேடம் இந்த கம்பெனி உருவாக்குனீங்க, அதனாலதான் அவர் கேட்டோன்னு கொண்டு போய் கொடுத்தேன், நான் பண்ணது தப்புதான் மேடம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். லாராக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது, நான் போய் ஆர்த்தரை கவனிச்சுக்கிறேன். போனை வச்சுட்டு வெளியில பாக்குறான், அங்க ஆர்த்தர் வந்திருக்கான். உடனே போன்ல, சரி நீ எதுவுமே பண்ணாத, போனை வைட்டு வெளியில் நிக்கிற ஆர்த்தர் கூட்டிட்டு உள்ள வந்து உட்கார சொல்றான். அப்ப ஆர்த்தர் லாரா பார்த்து, லாஸ்ட் 30 வருஷமான என்னாலதான் அந்த பொண்ணு இறந்தான்னு நினைப்பிலேயே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஏன் லாரா என்கிட்ட சொல்லல, என்ன குற்றநூறுலயே வாழ விட்டுட்டியே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லாரா, இல்ல ஆர்த்தர், நம்ம கம்பெனி நான் டெவலப் பண்ணி தான் ஆகணும், நீயும் சரி மேக்ஸும் சரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம கம்பெனிக்காக பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரு சின்ன கம்பெனியை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வரது நேர்மையான பாதையில மட்டும் போன முடியாது, சில தவறான பாதைகளை செய்யணும், நான் அந்த தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்தேன், உங்ககிட்ட அந்த விஷயத்தை எதுவுமே சொல்லல, நீங்களும் ஒரு உழைப்பு உழைச்சிங்கன்னா நானும் ஒரு உழைப்பு உழைச்சிருக்கேன் தான், அது கொஞ்சம் வேறமான உழைப்பு, அந்த உழைப்புனாலதான் இன்னைக்கு இந்த கம்பெனி இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கு, நான் பண்ணது தப்பில்லைன்னு சொல்லல, தப்புதான், ஆனா அது முடிஞ்சு 30 வருஷம் ஆச்சு, இப்ப அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது, அது ஒரு விபத்தாவே நீ நினைச்சுக்க, அட்லீஸ்ட் உன்னால அவ இறக்கலையே, அந்த ஒரு மனநிறையோட இரு நீ அப்படின்னு சொல்றா. அப்ப ஆர்த்தர் எதுவும் சொல்லாம, சரி இதோ இதான் அந்த ரீல், அந்த லாரா குடிச்ச டீயை குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். லாராவும் ஆர்த்தர் அந்த டீயை குடிக்கிறானு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஆர்த்தர் லாராவை பார்த்து, ஏதோ ஒன்று லாரா, அந்த பொண்ணு இறப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, இந்த விஷயம் மேக்ஸுக்கு ஆல்ரெடி தெரியுமா, மேக்ஸோட இறப்புக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, மேக்ஸ் ஒன்னால இறந்தானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லாரா, இல்ல அவன் என் கண்ணு முன்னாடி எகிரி குதிச்சான், நான் அவன் எதுவுமே பண்ணல, என்ன புரிஞ்சுக்க அப்படிங்கிறா. உடனே ஆர்த்தர், இது வரைக்கும் இந்த ஃபுட்டேஜ் யாருமே பார்க்கல, நான் இங்கே இதை நெருப்புல போட்டுட்டு போறேன்ட்டு அந்த ரீல் அங்க நெருப்புல போட்டுட்டு அப்படியே அமைதியா அங்கேருந்து கிளம்புறான். லாராக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிருது, ஆஹா இதை இவன் வெளியில சொல்ல வேணாம்னு நினைச்சிருக்கானே, நம்ம இவன் அவசரப்பட்டு கொல்ல பாக்குறோமேட்டு அந்த டீ கப்பையே பாத்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ரிலீவு, அந்த ரீல் எரியறதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆர்த்தர் அவர் வண்டியில வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, ஆனா வண்டி இவரால் ஓட்டவே முடியல, ரொம்ப தட்டு தடு மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் லாரா அந்த கீழே விழுந்துட்டு இருக்க லீர எடுத்து பாக்குறான், அந்த ரீல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை காணும். லாராக்கு புரிஞ்சிருது, அப்படியே ஆர்த்தர் அப்ப அந்த பிட்டை நீ எடுத்து வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்ப ஆர்த்தரோட வீட காட்டுறாங்க, வெளியில ஆர்த்தர் அப்படியே தரையில விழுந்து கிடக்குறாரு. சார்லி வேகமா வந்து ஆர்த்தரை பாக்குறான், ஆர்த்தர் மூச்சு பிச்சு இல்லாம இருக்கிறான். சார்லி நேரா போய் போலீஸ் கால் பண்ணிட்டு குடுகுடுன்னு வந்து அவளோட லக்கேஜ் எடுத்துட்டு நேரா ஆர்த்தர் கிட்ட வந்து, ஆர்த்தர் போலீஸ் இங்க வரப்ப நான் இங்க இருக்க முடியாது, என்ன மன்னிச்சுங்க நான் கிளம்புறேன்ட்டு அங்க ஆர்த்தரோட காரை பாக்குறான். அதுல அந்த வெள்ள பளிங்கல் இருக்கு, இது லாரா வீட்டு வாசல்ல கிடக்கும். இதை பார்த்து சார்லி இந்த பளிங்கி கல் எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்களா வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க, இந்த லாரா போலீஸ்காரங்கள்ட்ட தான் பேசுறாளே, அவ போலீஸ்காரங்கள்ட்ட ஆர்த்தரோட செலவுக்கு நாங்க தான் காசு கொடுத்துருந்தோம், அவர் வீட்டுல இருக்க எல்லா பொருளுமே எங்க காசுல உருவான பொருள் தான், சோ அது எங்க கம்பெனி ப்ராப்பர்ட்டி, அதை நாங்க எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எங்க கம்பெனியோட 40th ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்க போது, அங்க டிஸ்பிளேல வச்சு ஆர்த்தர ஹார்னர் படுத்தணும் நினைக்கிறோம், சோ நான் எப்ப அந்த பொருளை எடுத்துக்கலாம் சொல்லி கேக்குறா. அதுக்கு போலீஸ்காரங்க, இன்னைக்கே போய் எடுத்துக்கங்க அப்படின்றாரு. லாராவும் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப வெளியில பாக்குறான் நம்ம சார்லி அந்த கீழே இருக்கிற ஜல்லிக்கல்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப லாரா நேரம் சார்லி கிட்ட வந்து, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஒண்ணு சார்லி லாரா கிட்ட, நான் இப்ப இறந்து போனார்ல ஆர்த்தர், அவர் கூட தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸோட சிலையை கூட நான் தானே கொண்டு வந்து கொடுத்தேன், என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு லாரா, ஆ நீயா நாகருக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு சார்லி லாரா பார்த்து, இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்த்தர் லாஸ்ட் 30 வருஷமா வீட்டை விட்டு வெளியில போல, நேத்துதான் அவர் வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்ப அவரோட டயர்ல இங்க இருக்கிற இந்த பளிங்கி கற்களை பார்த்தேன், அதனாலதான் அவர் இங்க வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்கள்ட்ட கேட்க வந்த ஒரே ஒரு விஷயம் இதுதான், இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்காருனா அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான காரணம் இருக்கா, ஏன்னா நேத்துதான் என்கிட்ட அவரோட முத
பட ஷூட்டிங்ல லில்லின்னு ஒரு ஆக்ட்ரஸ் அவரோட அஜாக்கிரதையால இறந்து போனாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அத பத்தி ஏதாவது உங்கள்ட்ட பேசினாரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு லாரா சொல்றா, ஆமா அத பத்தி தான் பேசினா, ஆனா அவன் நேற்று இறந்திருந்தாலும் என்கிட்ட பேசுறப்ப அவளோட இறப்புக்கு அவர் காரணம் இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டான். அவன் இறப்பு ஒரு மாதிரி அமைதியான இறப்பு தான் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோம் சார்லி ஒரு வழியா குற்றவனோட சாகாம அந்த பொண்ணோட இறப்புக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு சார்லி அங்கிருந்து கிளம்ப போறப்ப லாரா சார்லி கிட்ட, ஆமா எனக்கும் அதே மாதிரிதான், என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டான மேக்ஸும் என்னால இறக்கலங்கிறது ஒரு நினைப்போட நான் இருக்கிறேன், அந்த மாதிரிதான் இதுவும் அப்படின்னு லாரா சொல்றா. இது கேட்டோம் சார்லி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. டக்குன்னு லாரா தடுத்து, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க மறுபடியும் ஒருத்தர் சொல்லுங்க அப்படிங்கிற. அப்ப அந்த லாரா சொல்றான், என்ன சொன்னா, என் கணவர் மேக்ஸ் இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, அதான் நான் சொன்னேன். சமீபத்துல இவங்க எல்லாரும் கடைசியா என்னதான் பாக்க வந்தாங்களே, என்ன பாக்க வரப்பல அவங்க இறந்து போயிருக்காங்க. மேக்ஸும் சரி ஆர்த்தரும் சரி அவங்க ரெண்டு பேரும் இறப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறா. இதை கேட்டப்ப சார்லிக்கு இவ என்னடா பொய் சொல்றா அப்படிங்கறத கண்டுபிடிச்சா. அவ கண்ணு ஒரு மாதிரி சிமெண்ட் ஆரம்பிக்குது. எதுவுமே பேசிக்காம நேரா வண்டி எடுத்துட்டு ஆர்த்தர் வீட்டுக்கே போயிடுறா. அங்க பார்த்தா பவுல் நிக்கிறாரு. பவுல பாத்துட்டு நம்ம சார்லி, பவுல் இந்த லாரா தான் மேக்ஸையும் சரி ஆர்த்தரையும் சரி கொண்டிருக்கா, ஆனா எதுக்காக கொண்டாம் அது எதுவுமே புரியலையே அப்படிங்கிறா. அப்படியே டக்குன்னு பவுல பார்த்து, ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பவுல் சொல்றாரு, இல்ல ஆர்த்தர் என்கிட்ட நேத்து ஒரு ரீல் எடுத்துட்டு வந்து தர சொன்னாரு, நானும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன், ஆனா கொஞ்ச நேரத்துல அதே ரீல இந்த லாராவும் கேட்டா, சோ திரும்ப வாங்கிட்டு போலாம் நான் வந்திருக்கேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு. சரி இருந்தாலும் அந்த ரீல் இங்க இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொண்டு போய் இருக்கிற இடத்துல வச்சிருவோம் முடிவு பண்ணிட்டுதான் உள்ள வந்து இந்த ரீலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சார்லி சொல்றா, ரெண்டு பேரும் ஒரே ரீலுக்கு தான் கேட்டிருக்காங்க, ஆர்த்தர் இங்க ரீலை பார்த்துட்டு தான் நேரம் அந்த லாராவை பார்க்க போயிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆர்த்தர் இறந்திருக்காரு, அப்படின்னா அந்த ரீல்ல ஏதோ இருக்கு, அந்த ரீல்ல என்ன இருக்கு நம்ம பாக்கணும், வாங்க பாக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ரீல் யூஸ் பண்ணி பாக்குற மானிட்டர் உட்கார போறா. அப்ப அந்த பவுல், இருங்க இருங்க எங்க கம்பெனியோட கிளவுட் ட்ரைவ்ல அந்த ரீல்ல இருக்க வீடியோ இருக்கும் அதை பார்ப்போம். நேரம் அந்த கிளவுட் ட்ரைவ் ஓபன் பண்றப்ப அது ஃபேஸ் ஐடி கேக்குது. பவுல் அவர் முகத்தை காட்டுறாரு. இதை சார்லி கவனிக்கிறார். உள்ள டிரைவ்ல போய் அந்த ரீல தேடுறாங்க. பார்த்தா அந்த ரீல் அங்க இல்ல. அந்த ரீலோட வீடியோ தான் ஆல்ரெடி நம்ம லாரா டெலீட் பண்ணிருப்பாளே, அதனால பவுலுக்கு அந்த வீடியோ கிடைக்க மாட்டேங்குது. அதை பத்தி சார்லி கிட்ட சொல்றாரு. உடனே சார்லி பவுல பார்த்து, இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியுது, உங்களோட ஃபேஸ் ஐடி தேவைப்படுற மாதிரி இதுக்கு முன்னாடி மேக்ஸ் தானே இந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருந்தாரு, அவரோட ஃபேஸ் ஐடியும் தேவைப்படும்ல, அதனாலதான் அவரோட சிலையை லாரா கேட்டிருந்திருக்கா, அந்த சிலையை பயன்படுத்தி தான் சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிற அந்த ரீல டெலீட் பண்ணியிருந்திருக்கா. பாரு எவ்வளவு வேலை பார்த்திருக்கான்ட்டு. ஆனா அது நமக்கு பிரச்சனை இல்லையே, நம்மள்ட்ட தான் ஒரிஜினல் ரீல் இங்க இருக்கேன்ட்டு அந்த ரீல் பாக்ஸ திறக்கிறா, உள்ள ரீல் இல்ல. நம்ம சார்லிக்கு அப்படியே டென்ஷன் ஆயிருது. அப்ப இவங்க இருக்கு வீட்டுக்கு வெளியில ஏதோ வண்டி சத்தமா கேக்குது. சார்லியும் பவுலும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க கதவை திறந்தா லாரா அவங்க ஆட்களோட உள்ள வந்து, உள்ள இருக்க எல்லா பொருட்களையும் கொண்டு போங்க, முக்கியமா இங்க லூஸ்ல இருக்க எல்லா ரீலும் என்னோட பில்டிங் மாத்துங்க, நான் அதை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறமான ஸ்டோரேஜ் ரூமுக்கு அனுப்புறேன், பார்த்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்க ஏதோ சத்தம் கேக்குது. நம்ம லாராக்கு உள்ள யாரோ ஒளிஞ்சிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு இங்க யார் இருக்கா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப இங்க இருந்து பவுல் வெளியில இருந்து, இந்த ரீல் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்தோன்னு லாரா, நேற்று ஆர்த்தர் அந்த ரீல் எடுத்துட்டு வந்துட்டு என் வீட்டுல போட்டு எரிச்சுட்டான், அந்த ரீல் இருக்காது, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பவுலும் ஒண்ணும் சொல்லாம இங்க இருந்து போயிடுறான். பவுல் போனதுக்கு அப்புறம் இந்த லாரா லூஸ்ல இருக்க நிறைய ரீல தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம சார்லி பாக்குற இவ என்னத்தை தேடுறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அவளுக்கு தோணுது, இந்த ஆர்த்தர் இந்த லாரா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த தனியா கட் பண்ணி வச்சிருந்திருக்காரு, எங்க வச்சிருப்பாரு இவ தேட ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க ஒரு மான்ஸ்டர் பொம்மை எடுத்துட்டு போறாங்க, அதோட தலையில சில ரீல் சுத்தி இருக்கு. சார்லி புரிஞ்சிருது இதுதான் அந்த ரீல். இப்ப லாரா வீட்டுல இருந்துகிட்டு அந்த ஆர்த்தர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன எல்லா லூஸ் ரீலையும் எரிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது, அவ ப்ரொடக்ஷன் கம்பெனியோட 40வது வருஷத்துக்கான செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாரும் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்த்தர் செஞ்ச மான்ஸ்டர் பொம்மையும் அங்க டிஸ்பிளேல வைக்கலாம்னு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொம்மையோட பொம்மையா நம்ம சார்லி ஒரு குதிரை பொம்மை வேஷம் போட்டுட்டு வந்துடுறான். இந்த பக்கம் லாரா நேரா பவுல பாக்க போறா. பவுல் லாராவை பத்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப லாரா பவுல் கிட்ட சொல்றா, இந்த கம்பெனியோட எந்த பர்மிஷன் இல்லாம நீ இந்த கம்பெனில இருந்து ஒரு வீடியோ ரீல வெளியில எடுத்துட்டு போயிருக்க, அதனால கம்பெனி பாலிசி படி உன்னை வேலையை விட்டு அனுப்புறோம் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னு பவுலுக்கு செம்ம ஷாக் ஆகுது. லாரா 40 வருஷம் நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னையா நீ போ சொல்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லாரா, கம்பெனி பாலிசி வெளியில போ அப்படின்றாங்க. அங்க இருக்கு செக்யூரிட்டி ரேடியோல குதிரை பொம்மை போட்டவங்க ஆபீஸ்க்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சத்தம் வருது. அது யாருன்னா நம்ம சார்லி தான். குடுகுடுன்னு நேரம் இந்த ஆர்த்தர் செஞ்ச மான்ஸ்டர் பொம்மை எல்லாத்தையும் ஒரு இடத்துல டிஸ்பிளேல வச்சிருப்பாங்களே அங்க போறா. அவ அவ தேர்ற மான்ஸ்டர் பொம்மையை காணும். என்னடா காணுமென்ட்டு வெளியில வரப்ப அங்க அந்த ரீல் தலையில சுத்தி வச்சுக்க மான்ஸ்டர் பொம்மை வருது. அதே இடத்துக்கு லாராவும் அவன் ஆட்கள் வந்துடுறாங்க. சார்லியை புடிச்சு வெளியில தள்ளி விட்டுற சொல்றாங்க. சார்லியை தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில விட்டுறாங்க. பவுல் நிக்கிறத பாக்குறா. பவுல், லாரா என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டான்னு சொல்றான். உன சார்லி பவுல பார்த்து, அந்த ஆர்த்தரோட ரீல நான் பாத்துட்டேன், அவனோட மான்ஸ்டர் பொம்மை தலையில தான் சுத்திக்கிட்டு இருக்கேன், உங்களோட ஐடி கார்டு இன்னும் வேலை செய்யுமா, அதுக்குள்ளேயே கேன்சல் பண்ணிருப்பாங்க, நம்ம வேணும் ஒரு தடவை உள்ள போய் செக் பண்ணுவோமா அப்படிங்கிறா. பவுலும் சரிவா உள்ள போலான்ட்டு சார்லியை கூட்டிட்டு உள்ள போறான். இந்த பக்கம் லாரா அவ கம்பெனியை பத்தி பயங்கர பெருமிதமா பேசிக்கிட்டு அவ கம்பெனி எப்படி
எப்படி டெவலப் ஆனுச்சுங்கிறதுக்கு சின்னதோ ஒரு ஏவி போடுறதா சொல்லி காட்டுறா. அந்த ஏவில 40 வருஷம் முன்னாடி இருந்து இந்த கம்பெனி எப்படி உருவானுச்சுங்கிற வீடியோ கூட ஆரம்பிக்குது. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள சார்லியும் பவுலும் போறத லாரா கவனிச்சிடுறா. அவங்களை தேடிக்கிட்டு அவ போக ஆரம்பிக்கிறா. அங்கதான் அந்த மான்சர் பொம்மையோட சிலை இருக்கு. அது தலையில இருக்கிற ரீல காணும். நம்ம லாரா அப்படியே அமைதியா ஓரமா போய் நின்றுகிட்டு இருக்கா. இவங்க கம்பெனி பத்தின வீடியோ ஓடிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த வீடியோ கிராஷ் ஆகி அதுல இந்த லாரா அந்த லில்லி பொண்ணை கொல்றது காரணமா இருப்பாள். அந்த லைட்டை கூட ஆஃப் பண்ணுவாள். அந்த வீடியோ ஓட ஆரம்பிக்குது. இது எல்லாரும் பார்த்து மிளல்றாங்க. உடனே லாரா, இது நான் பண்ணல, இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க, இது தப்பு அப்படின்னு கத்திக்கிட்டு வேகமா ஆர்த்தரோட மான்சர் வச்சிருக்க டிஸ்பிளே ரூம் குள்ள புந்துடுறான். அங்க போறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. நம்மள பத்தின விஷயம் வெளில தெரிஞ்சிச்சே, என் கம்பெனிக்கு என்ன ஆகுமோ அப்படி இப்படின்னு ஒரு பதட்டத்துல நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்க மேக்ஸோட சிலையை இருக்கதை பார்த்துட்டு, மேக்ஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன காப்பாத்து மேக்ஸ் அப்படி இப்படின்னு கத்துறா. அந்த மேக்ஸ் சிலை அப்படியே சிரிச்சுக்கிட்டு டக்குன்னு ஓடுது. லாரா அந்த சிலையை துரத்திட்டு ஓடுறா. ஆனா அந்த சிலை அங்கே தான் இருக்கு. எதுவுமே லாராக்கு முன்னாடி ஓடல. லாராவா நினைச்சுக்கிறான், தனக்கு முன்னாடி ஏதோ ஒன்று ஓடுதுன்ட்டு அப்படியே ஓடிக்கிட்டு போய் அந்த பில்டிங் மாடிலேருந்து எகிரி குதிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சார்லி வேகமா வந்து பாக்குறா. அங்க லாரா உளுந்து செத்து கிடக்குறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.